கிறிஸ்து இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய முதல் வாசகம் அழைப்பு விடுக்கிறது, மனம் மாற அழைப்பு விடுக்கிறது. அது கடவுளின் அழைப்பாகவே இருக்கிறது. ஆக இவ்வாறு தொடங்குகிறது பாருங்கள். ஆண்டவர் கூறுவது, இஸ்ரேலே, உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பி வா. உன்னுடைய தீ செயல்களால் நீ வீழ்ச்சியுற்றாய், அதனால் தீவினை அனைத்தையும் கைவிட்டு விலகி என்னிடம் திரும்பி வா, நன்மையானதை ஏற்றுக்கொள் என்ற கடவுளின் அழைப்பு. மனம் மாற, தீய செயல்களிலிருந்து விடுபட. ஏனென்றால் அது நமக்கு வீழ்ச்சியை கொடுத்தது. நாம் வீழ்ந்து போனோம், அழிந்து போவோம் என்ற நிலையிலே கடவுள் திரும்பி வா, மனம் மாறு என்ற அழைப்பை கொடுக்கிறார். அதன் பிறகு இரண்டாவது பகுதியாக பார்த்தீங்கன்னா, இந்த முதல் வாசகத்தில் கடவுளின் செயல்கள் எல்லாம் என்ன என்று மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி பாருங்க, நான் உன்னுடைய பற்றின்மையை குணமாக்குவேன். ஒன்று கடவுள் சொல்லுகிறார், நான் உன்னுடைய பற்றுறுதியின்மையை குணமாக்குவேன். நான் உன்னை உளமாற அன்பு கூறுவேன். இரண்டு, நான் உன் மீது கொண்ட சினத்திலிருந்து விலகி நிற்பேன், என் சினத்தை நான் தனித்து விடுவேன். நான் உனக்கு பணி போல இருப்பேன், நான் உனக்கு பணி போல இருப்பேன். நீ லீலி போல் மலருவாய், நீ லீலி போல் மலருவாய். லெபனோனின் மரம் போல் வேரூன்றி நிற்பாய், உன் கிளைகள் எல்லாம் பரவும். அதன் பொலிவு ஒளிவு மரம் போல் இருக்கும், நறுமணம் பரப்புவது. நீ கொடி போல செழிப்படைவாய், உன் நிழலில் அனைவரும் குடியிருப்பார்கள் என்றெல்லாம் அந்த மக்களை பற்றி கடவுள் அவர்களுக்கு செய்யும் செயல்கள் பற்றி மிக அழகாக இறைவன் எடுத்து கூறுகிறார். ஆக இந்த கடவுளின் செயல்களை எல்லாம் தன் வாழ்விலே கண்ட மனிதன் ஞானம் நிறைந்தவனாக, பகுத்தறிவு உடையவனாக இருப்பான். அவன் நேர்மையாளனாகவும் இருப்பான். அதனால் அவன் இவற்றையெல்லாம் பின்பற்றி நடப்பான். தீய வழிகளிலிருந்து அவன் தன்னை விலக்கி கொண்டு நன்மையானவற்றை தேடுவான். தீவினை அனைத்தையும் விட்டு விலகுவான், அகன்றிருப்பான் என்ற நிலையிலே சொல்ல, அவன் நேரியவன், அவன் ஞானம் நிறைந்தவன், அவன் பகுத்தறிவு உடையவன். ஆனால் அதையெல்லாம் மீறுகிறவர்கள் இடறி விழுவார்கள். கடவுளின் செயல்களை காணாதவர்கள், கடவுளின் செயல்கள் தங்கள் வாழ்வில் உணர முடியாத நிலையில இருப்பவர்கள் எல்லாம் தீயவர்களாக, நேர்மையற்றவர்களாக இடறி விழுந்து விடுவார்கள். தன் நிலையிலிருந்து அவர்கள் இடறி விழுந்து விடுவார்கள் என்ற நிலையிலே இந்த முதல் வாசகத்தை இன்று நிறைவு செய்கிறது இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை. அதனை தொடர்ந்து பாருங்க, இன்றைய நற்செய்தி வாசகம், ஒரு இளைஞன் வந்து இயேசுவிடம், முதன்மையான கட்டளை எது, அனைத்திலும் முதன்மையான கட்டளை எது, அங்கே ஒருமையாகத்தான் இருக்கிறது, முதன்மையான கட்டளை எது. ஆக கேட்கிற கேள்வி ஒன்று, ஒன்றைத்தான் கேட்கிறார், ஒன்றைத்தான் கேட்கிறார். ஆனால் கடவுளின் பதில் அங்க பாருங்க, முதன்மையான கட்டளை என்று சொல்லும் பொழுது, உன் கடவுளாகிய ஆண்டவரை முழு இதயத்தோடும், முழு உள்ளத்தோடும், முழு ஆற்றலோடும், முழு மனதோடும் நீ அன்பு கூறுவாயாக என்பது முதன்மையான கட்டளை என்று ஒரு பதில் சொல்லிவிடுகிறார். அங்கே விடலை, அடுத்து சொல்லுகிறார், நீ உன் மீது அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்து இருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்று. அங்க எனக்கு கேட்டது ஒன்று, முதன்மையான கட்டளை எது, ஒருமையிலே கேட்டது. ஆனால் கூறுவது இரண்டு, கடவுளை அன்பு செய், உன்னை அன்பு செய்வது போல அடுத்தவரையும் அன்பு செய். கடவுளை முழுமையாக, முழு மனதோடு, முழு ஆற்றலோடு, முழு இதயத்தோடு, முழு உள்ளத்தோடு, என்னது இதெல்லாம், முழுமையாக நாம் அன்பு செய்ய வேண்டும் என்ற நிலையிலே. இந்த நிலையிலே இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரியை கேட்கின்ற கேள்வி ஒன்றாக இருந்தாலும் இறைவனின் பதில் இரண்டாக இருக்கிறதாக, நீ கடவுளை மட்டும் அன்பு செய்கிறாய் என்று சொல்லிவிட்டு உன்னுடைய சகோதரனை அன்பு செய்ய மறுத்தால் அது தவறு என்ற நிலையில் தான் இரண்டையும் சேர்த்து அவர் சொல்லுகிறார். நீ கடவுளை அன்பு செய்,
உன்னை அன்பு செய்வது போல பிறரையும் அன்பு செய் என்ற நிலையிலே மிக தெளிவாக இரண்டும் முதன்மையான கட்டளையாக சொல்லலாம். இந்த நிலையில தான் அன்பு நிலைகளாக மூன்று தான் விவிலியத்திலே காண முடியும், நற்செய்தியிலே காண முடியும். ஒன்று, நீ உன்னை அன்பு செய்வதில் உனக்கு அடுத்து இருப்பவனை அன்பு செய் என்பது முதல் நிலை என்று சொன்னால். இரண்டாவது, பிறர் உனக்கு என்னெல்லாம் செய்ய வேண்டும் என்று நீ நினைக்கிறாயோ அவற்றையே நீ அவர்களுக்கு செய் என்பது. மூன்றாவதாக, நான் அன்பு செய்வது போல நீ ஒருவர் மற்றவரை அன்பு செய்ய வேண்டும் என்று சொல்லக்கூடிய இறைமகன் இயேசுவினுடைய அன்பு. இயேசுவினுடைய அன்பு, இயேசு நான் அன்பு செய்த எவ்வாறு அன்பு செய்தார், தன் உயிரையே நமக்கு சிலுவையிலே கையளித்தார். அவர் தான் அன்பின் உச்சக்கட்டம், தன் உயிரையே கொடுத்தார். ஆக மூன்று நிலைகளில் ஒரு நிலை இன்னைக்கு வருகிறது. நீ உன்னை அன்பு செய்வதில் உனக்கு அடுத்து இருப்பவனை அன்பு செய். அந்த இரண்டாவது நிலை, உனக்கு பிறர் என்ன செய்ய வேண்டும் என்று எல்லாம் நினைக்கிறாயோ நீ அவற்றையே பிறர்களுக்கு செய். மூன்றாவது நிலை, நான் உன்னை அன்பு செய்வது போல ஒருவர் மற்றவரை நீ அன்பு செய் என்று சொல்லக்கூடிய அந்த அன்பு நிலை. அதைத்தான் நாம் யோவான் எழுதிய முதல் திருமுகம் 3:18 வாசிக்கிறோம். அன்பு நம்முடைய சொல்லிலும் பேச்சிலும் இராமல் செயல்களில் விளங்கட்டும், அது உண்மையான அன்பு என்று சொல்றார். ஆக செயலில் இருக்கிற அன்பு, செயலில் வெளிப்படுகிற அன்பு, பேச்சிலும் நம்முடைய சொல்லிலும் மட்டும் இருக்கக்கூடாது, ஆனால் செயலில் வெளிப்பட வேண்டும் என்ற அந்த யோவான் முதல் திருமுகத்தில் சொல்லக்கூடிய வார்த்தை நமக்கு ஆழமான வார்த்தையாக விழுகிறது. இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, அதைத்தான் மத்தேயுவின் செய்தியும் சொல்லும். 18 நான் இரக்கம் காட்டியது போல நீயும் உன் உடன்பணியாளருக்கு இரக்கம் காட்டியிருக்க வேண்டாம். கடனை கடன் பெற்ற ஒருவன் மன்னிப்பு கேட்கிறான், அவனுக்கு மன்னிப்பு கொடுக்கிறார். ஆனால் அவன் போய் தன்னுடைய உடன்பணியாளன் கடன் பெற்றிருக்கும் போது அவனை அழைத்து அவனை அடித்து உதைத்து கடனை தர வேண்டும் என்று சித்திரவதை செய்கிறான் இல்லையா. ஆக இதை அறிந்த அந்த மன்னன் கூட்டு, நான் உனக்கு மன்னிப்பு இரக்கம் காட்டியது போல நீனு இரக்கம். ஆக இந்த அன்பு செயலில் வெளிப்பட வேண்டும். அங்கே அந்த செயலில் வெளிப்பட்டதை பெற்றுக்கொண்ட மனிதன் அந்த அன்பை இன்னொரு சகோதரனுக்கு கொடுக்க மறுக்கிறான், இரக்கத்தை காட்ட மறுக்கிறான். அப்ப எப்படிப்பட்ட அன்பு இருக்கிறது பாருங்கள். அன்பையும் மன்னிப்பையும் வேண்டி நின்ற மனிதன் அதே அன்பையும் இரக்கத்தையும் மன்னிப்பையும் கொடுக்க மறுக்கிறான். இப்படிப்பட்ட நிலை அல்ல, நாம் மாறி வாழ வேண்டும் என்ற இயேசுவில் பெருக்கமான சகோதர சகோதரிகள். அதைத்தான் மத்தேயு செய்தி 5 மழைப்பொழிவில் செல்வார், இரக்கம் உடையோர் இரக்கம் பெறுவர், இரக்கம் உடையோர் இரக்கம் பெறுவர் என்று சொல்லுவார். அதைத்தான் மத்தேயு செய்தி 9 சொல்லுவார், நான் விரும்புவது இரக்கம் பழியை அல்ல. ஆக நம்முடைய அன்பு இரக்க செயல்களாக வெளிப்பட வேண்டும். இதை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, இதை பாருங்க, 1839 ஏழைகளின் சிறிய சகோதரிகள் என்ற பெயரில் ஒரு துறவர சபையை நிறுவி ஒரு பெண்மணி வழி நடத்துகிறார். அவர்களுடைய குறிக்கோள் அந்த அநாதைகளை, முதியவர்களை, ஏழைகளை, வறியவர்களை அவர்களுக்கு இல்லம் அமைத்து பராமரிப்பது தான். அதற்காக அவர்கள் ஒன்றுமே செய்யவில்லை. கட்டடங்கள் கட்ட வேண்டும், உணவு கொடுக்க வேண்டும், உடைகள் கொடுக்க வேண்டும், அவர்களுக்கு தேவையான அத்தியாவசிய தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்ய வேண்டும். வழி பிச்சை எடுக்கிறார்கள். ஆக பிச்சை எடுப்பதை அவர்கள் கேவலமாக நினைக்கவே இல்லை. ஏனென்றால் சுயநலத்தோடு பிச்சை எடுக்கவில்லை, தனக்காக எடுக்கவில்லை, தன் குடும்பத்துக்காக, தன் பிள்ளைகளுக்காக, தன்னுடைய நல்வாழ்வுக்காக எடுக்கவில்லை. தான் மேற்கொண்ட அந்த துறவர சபையின் விருதுக்காக, தன்னை நம்பி வந்திருக்கின்ற அந்த ஆயிரக்கணக்கான மக்களுக்காக அவர்கள் இல்லங்கள் வீடு வீடாக சென்று தங்கள் சேவையை வெளிப்படுத்தி பிச்சை எடுத்து அவர்கள் இன்று 30 வளர்ந்திருக்கிறார்கள். 10,00,000 பேரை அவர்கள் ஆதரிக்கிறார்கள். அவர்களுக்கு இல்லங்கள் அமைத்திருக்கிறார்கள், ஆடைகள் கொடுக்கிறார்கள், உணவு கொடுக்கிறார்கள், அவர்களை பராமரிக்கிறார்கள் என்று சொல்லுவராக. உன்னை நீ அன்பு செய்வது போல உனக்கு அடுத்து இருப்பவனை அன்பு செய். பிறர் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நீ விரும்புகிறாயோ அதையே அவர்களுக்கு செய். இறுதியாக கடவுள் இயேசு ஆண்டவர் சொல்லுவது போல, இயேசு ஆண்டவர் நம்மை அன்பு செய்தது போல நாமும் ஒருவர் ஒருவரை அன்பு செய்ய வேண்டும் என்ற அந்த அன்பின் நிலைகளில இறைவன் நம்மை வழி நடத்துவதை பார்க்கிறோம். ஆக நாம் ஆண்டவர் மீது கொண்ட அன்பு நம்முடைய வாழ்வை சீர்படுத்துகிறது. அதே ஆண்டவர் மீது கொண்ட அன்பு பிறரை அன்பு செய்யவும் தூண்டுகிறது என்பதுதான் உண்மை. அதுவே இறை ஞானம், அதுதான் இறைவன் விரும்பும் வாழ்வும் என்ற நிலையில இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, கடவுளை அன்பு செய்வோம், கடவுளோடு நம்மோடு வாழும்
பிற சகோதர சகோதரிகளையும் நம்மை போல அன்பு செய்வோம். இறைவன் கொடுக்கும் நிறைவான வாழ்வையும் பெற்று மகிழ்வோம். இறைவன் நம்மை ஆசீர்வதிக்கட்டும். ஆமென்.